மணிப்பூரில் பழங்குடியின பெண்கள் இருவர் நிர்வாணப்படுத்தப்பட்டு பாலியல் கூட்டு வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கொடூரம் இன்றைக்கு உலகையே ஒழுக்கியிருக்கக்கூடிய நிலையில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கொடூரங்கள் இந்தியா முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பாஜக ஆட்சி காலத்தில் குறிப்பாக குஜராத் கலவரம், இன்றைய பிரதமர் அன்றைக்கு குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுது நடைபெற்ற அந்த குஜராத் கலவரத்தில் இஸ்லாமிய பெண்கள் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட கொடும் குற்றவாளிகளை இந்த பாஜக அரசு இந்தியாவினுடைய 75வது சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்தது. அது கொடுத்த தைரியம், அது கொடுத்த உற்சாகம் இன்றைக்கு மணிப்பூரில் இதுபோல் பெண்களை கூட்டு பாலியல் வல்லுறவு செய்வதற்கு இந்த மதவெறி கூட்டத்தை ஏவியிருக்கிறது. அங்கே இடுகாடுகள் கூட விட்டு வைக்கப்படவில்லை என்ற செய்தி கிடைத்த பொழுது அதிர்ந்து போனோம். இந்த நிகழ்வு கண்டிக்கத்தக்கது. பிரதமர் பதவி விலக வேண்டும், கொஞ்சமாவது மனசாட்சி இருப்பவராக இருந்தார். 75 நாட்களை கடந்த பிறகு இப்பொழுதுதான் அவருக்கு இது குறித்து கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணமே வந்திருக்கிறது. ஒருவேளை இங்கிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், இங்கிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி இந்நேற்று வெளியான காணொலியின் மூலம் தெரிந்திருக்கலாம். ஆனால் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பிரதமருக்கு உளவுத்துறையின் மூலமாக, உள்துறையின் மூலமாக இந்த தகவல்கள் முன்பே தெரிந்திருக்கும். எனில் மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை நாட்டு மக்களிடமிருந்து இந்திய தேசத்தினுடைய பிரதமர் மறைத்திருக்கிறார். உலக நாடுகள் இன்றைக்கு அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கின்றன. இந்தியாவிற்கு செல்ல வேண்டாம், இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று உலக நாடுகள் தங்கள் நாட்டு பெண்களுக்கு சொல்லும் நிலைக்கு இந்தியாவை தள்ளியதை தவிர இந்த பிரதமர் வேறு எதையும் சாதிக்கவில்லை. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது, கடந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் எவ்வளவு செலவு செய்யப்பட்டது விளம்பரத்திற்காக என்று. 2,700 கோடி ரூபாய் மோடியினுடைய விளம்பரத்திற்காக தண்ட செலவு மக்களினுடைய வரிப்பணத்திலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2,700 கோடி ரூபாயில் சில 100 ரூபாய்களை ஒதுக்கி 2 சகோதரிகளுடைய மானத்தை காப்பதற்கு இந்த அரசால் இயலவில்லை என்ற வேதனையில்தான் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. குஜராத்தில், உத்தரப்பிரதேசத்தில், மணிப்பூரில் நடைபெற்ற கொடூரம் தமிழ்நாட்டிலும் நடைபெற்று விடாமல் இருப்பதற்காக தமிழர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். இந்த பாசிச பாஜகவை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.